நம் பதிப்பகத்தின் இரண்டாவது வெளியீடான தோழர் பாலபாரதி கவிதைகள் இப்போ வெளியிடப்படுகிறது. நூலை மதிப்புரு தலைவர் ச.தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெளியிட தோழர் கவிஞர் நா. முத்துநிலவன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இரண்டாவது பிரதியை காமுதுரை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். ரெண்டு நாள் கழிச்சு அனுப்புவீங்க. பாலபாரதி அவர்கள் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர். திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினராக 10 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக பணியாற்றியவர். ஒரு அரசியல் களத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு பெண் ஊழியராக கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கும் போது கூட அவர் ஒரு கவிஞராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஏற்கனவே 2 தொகுப்புகள் அவருடைய கவிதை தொகுப்புகள் வந்திருக்கின்றன. அதுபோக பெண்ணின் வாழ்க்கை குறித்து அவர் தமிழ் இந்து பெண் இன்றைய தொடராக எழுதியதும் புத்தமாக வந்திருக்கிறது. இப்போது நம் தமிழ் பதிப்பகத்தின் சார்பாக அவருடைய கவிதைகள் இப்போது 3வது தொகுப்பாக வெளிவந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மிகுந்த நுட்பமான பார்வைகளை அவர் ஒரு பரந்துபட்ட தளத்திலே பணியாற்றி கொண்டிருக்கும் போது கூட நுட்பங்களை இழந்து விடாமல் இன்றைக்கும் அவர் எழுதி கொண்டிருப்பதே ஒரு வியப்புக்குரிய ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். அவருடைய கவிதை நூலை வெளியிட்டதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் தலைவராகவும் தமிழ் கவிஞராகவும் பிரபலமாக இருக்கிற தோழர் திண்டுக்கல் பாலபாரதி அவருடைய பாலபாரதி கவிதைகள், இது நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட செம்மலரில் பல்வேறு இதழ்களில் அவர் எழுதிய கவிதைகள் எல்லாம் பார்க்கிற போதெல்லாம் ஏன் தொகுப்பாக வரவில்லை என்று நான் அவரை கேட்டுக்கொண்டே இருந்தேன். இப்பொழுது நம் தமிழ் பதிப்பகத்தின் சார்பாக இந்த தொகுப்பு வந்திருப்பது உண்மையிலேயே பெருமைக்குரியது. அவர் இயல்பிலேயே அரசியல் உணர்வோடு இலக்கிய கவிதைகளை வடிக்கக்கூடியவர். தேர்வுக்கு செல்லும் வரை மருத்துவராகவும், கேள்வித்தாளை பார்த்தவுடன் பொறியாளராகவும், தேர்வு முடியும் போது ஆசிரியராகவும், ஆகச் சிறந்த கனவுகள் இமைகளோடு நின்று விடுகின்றன நம் குழந்தைகளுக்கு என்பது இன்றைய கல்வி நிலையை மட்டுமல்ல சமூக நிலையையும் காட்டுவதாக இருக்கிறது. இதுபோல் ஏராளமான பிரச்சார நெடி என்று சொன்னால் கூட அது கூட இல்லாத ரொம்ப அழகியல் சார்ந்த அரசியல் கூர்மையோடு கூடிய இந்த கவிதை தொகுப்பை பெற்றுக்கொண்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூலை தமிழகத்து இலக்கியவாதிகள் அரசியல்வாதிகள் அனைவரும் வாங்கி படித்து அவரையும் இதை வெளியிட்டிருக்கிற நம் தமிழ் மீடியா நம் பதிப்பகத்தையும் இன்னும் ஆதரவு காட்டி வளர்க்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இலக்கியத்தில் பல பல வடிவங்கள் இருக்கின்றன, பல பல வெளிப்பாடுகள் இருக்கின்றன. அதில் கவிதைக்கு எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான இடம் உண்டு. ஏன்னா அதுக்கான சொற்களை செதுக்குவதிலிருந்து, தேர்வு செய்வதிலிருந்து, அது வெளிப்படுத்துவதிலிருந்து கவிதை அது ஒரு தனி ஆளுமை தளம் என்றே சொல்லலாம். அதிலேயும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அரசியல் சமூகம் என்று அந்த அப்படியான களங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அற்புதமான தோழர் பாலபாரதி அவர்களுடைய கவிதை வெளிப்பாடுகள் இங்கே ஒரு தொகுப்பாக வந்திருக்கின்றன. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக இலக்கியவாதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் மக்களுடைய பிரச்சனைகளை எழுதிடுவாங்க, ஆனால் மக்களுடைய ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு பிரச்சனை வந்தாக்கா அங்கே வந்து நிற்க மாட்டாங்க என்று சொல்வார்கள். ஆனால் இவர் பாலபாரதியெல்லாம் அப்படி சொல்லிடவே முடியாது. போராட்டங்களை கலந்து கொள்கிறவங்க மட்டும் இல்லை, போராட்டங்களை நடத்துகிறவர்களும் போராட்ட களத்தில் இறங்கி அந்த பிரச்சனையை முன்வைத்து மக்களை திரட்டி என்று அந்த போராட்ட களத்திலே இயங்கி கொண்டிருப்பவர். அதே போல் பல பேர் பார்க்கலாம், இந்த மாதிரியான போராட்ட களத்தில் செயல்படுகிற பல பேருக்கு இலக்கிய நுகர்வு என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும் பல பேருக்கு. அதிலேயும் அதில் முறியெடுத்து சிறந்த இலக்கிய ஈடுபாட்டாளர், நிறைய வாசிக்கிறவர், வாசித்த அனுபவங்களையும் அந்த களத்தில் செயல்பட்டு இருக்கிற அனுபவங்களையும் இணைத்து படைப்புகளாகவும் மாற்றுகிறவர். அப்படியான ஒருவர் இன்றைக்கு சொல்லப்போனால் அவர் எனக்கு வந்து நாகலட்சுமிங்கிற பேரில் அவங்க இயங்கிகிட்டு இருந்தபோது, நாகலட்சுமிங்கிற பேரில் எழுதிக்கிட்டு இருந்தபோது வண்ணக்கதிர் தீக்கதிர் வண்ணக்கதிருக்கு அவங்க கவிதைகள் எழுத ஆரம்பித்தாங்க. நாகலட்சுமி கவிதைகள் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க சத்துணவு ஊழியர்களுக்காக செயல்பட்டுக்கிட்டுருக்கான அடுத்த தகவல் கிடைச்சிது. அதை பற்றிய செய்திகளையும் போட ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த சங்க செய்திகள்லாம் வரும்ல, படிப்படியாக
அவங்க அரசியல் களத்தில் முன்னேறிட்டே வரதை கவனித்தோம். அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்னைக்கு வந்திருந்தாங்க. அப்போ சில பத்திரிகையாளர் நண்பர்கள் அவங்ககிட்ட பேட்டி எடுக்கணும்னு என்கிட்ட கேட்டாங்க, நீ உதவி செய்யுங்கனாங்க. நம்ம கடமையாச்சு. அதனால் அவங்கள அறிமுகப்படுத்துகிற போது சொன்னேன், அவங்க அரசியல் சம்மந்தமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும்போது இதையும் அவங்க சிறந்த கவிஞருங்க, அதை பற்றியும் கேளுங்க, அவங்க ஒரு இலக்கிய அரசியல்வாதி மட்டும் இல்லை நல்ல இலக்கியவாதின்னு சொன்னப்போ அப்படிங்களான அந்த செய்தியாளர்களை வியந்து, நீங்கள் இலக்கியத்தில் ஈடுபாடுன்றா, கவிதை படிப்பீங்களாம் படைப்பீங்களான்னு கேட்டபோது அவங்க தீக்கதிர் வண்ணக்கர் தான் அதுக்கு வாசல் படுத்தினாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு கிரீடம் சூட்டின மாதிரியான விஷயங்கள். அப்படியான தோழர் இன்றைக்கு எங்களோடு செம்மலர் பத்திரிகையில் ஆசிரியர் குழுவில் இயங்குகிறவராகவும் அப்படி நாங்கள் இணைஞ்சு பயணிக்கிறவங்க போது அந்த அப்படியான ஒரு சக தோழரின் படைப்புகள் ஒன்றிற்கு அந்த புத்தகத்தை வெளியிடுவது என்பது ஒரு நான் எப்படி கவிதைகள் ஒரு தனித்துவமான அனுபவம் என்று சொன்னாலும் அவருடைய புத்தகத்தை வெளியிடுவது அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான அனுபவத்தை தருகிறது. இந்த கவிதைகள் நீங்கள் நான் எந்த கவிதை எடுத்தாலும் அவ்வளவு கவிதைகள் அவ்வளவு கவிதையும் பக்கத்துக்கு பக்கம் படித்தே ஆக வேண்டும், மனதில் கொண்டே ஆக வேண்டும்ங்கிற அளவுக்கு கவித்துவ செறிவோடு இருக்கிற கவிதைகள், குறிப்பாக குழந்தைகளை பற்றி அவர் எழுதியிருக்கிற கவிதைகள் பார்த்தீங்கன்னா அசர வச்சுட்டார். பாலபாரதி எப்படி குழந்தைகளோடு இந்த அளவுக்கு பழகினாங்க, குழந்தைகளுடைய உளவியல் எப்படி இந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்காங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்ல போனால் குழந்தைகள் உளவியல் பற்றிய ஒரு தனி புத்தகம் வெளியிட்டால் அதில் அந்த கவிதைகளை மேற்கோள் காட்டாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கான படைப்புகளை கொடுத்துருக்குறாங்க. எனவே இந்த கவிதைகள் சமகால பிரச்சனைகளை, பெண்களின் வழிகளை, போராளிகளின் அந்த மன உறுதியை, குழந்தைகளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அதில் இருக்கிற பற்றாக்குறைகளை என்றெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கிறார். இந்த புத்தகம் அனைவராலும் வாசிக்கப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தார். நாம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.